மனாசேயின் புத்திரர். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரியினிடத்தில் பிறந்த அசிரியேல். அவன் மறுமனையாட்டியாகிய அராமிய ஸ்திரீயினிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்கால் என்னும் பேருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் இரண்டாம் குமாரன் செலோப்பியாத். செலோப்பியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண்ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்முலகேத் இஸ்கோதையும் அபியேசரையும் மாகலாவையும் பெற்றாள். செமிலாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்தார் யோர்தானுக்கு அப்புறத்திலும் மீதி கோத்திரத்தார் யோர்தானுக்கு இப்புறத்திலும் குடியிருக்கிறார்கள். யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத் தேசத்திலே குடியிருந்த மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை பற்றி 1 நாளாகமம் 5:23 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசன பகுதியில் யோர்தானுக்கு இப்புறத்திலே குடியிருந்த மனாசேயின் மீதி கோத்திரத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசேயின் புத்திரரில் ஒருவன் அராமிய ஸ்திரியை விவாகம் பண்ணியிருக்கிறான். அராமிய ஸ்திரீ என்பது சீரிய தேசத்தாளை குறிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் புறஜாதி ஜனத்தாரை விவாகம் செய்து கொண்டார்கள். மாகீர் என்பதும் சீரிய தேசத்து பெயர்.